திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும்பிருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கெய்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சபூதங்களோட ஹனுமனை இணைச்சு பாடக்கூடிய பாடல்களை நிறைய பேர் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பெரும் ஆற்றலும் பெரும் சக்தி வாய்ந்ததாகவும் அமையும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாவளையை வச்சு வீட்டில் கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. எத்தனை வச்சு கட்டுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 11, 16, 18, அதே மாதிரி 21, இந்த மாதிரி கட்டுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விசேஷ நாட்களில் மாவிளை கட்டுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மங்களகரமான விஷயத்துக்காக வீட்டில் இன்னும் செல்வ செழிப்பும், வீட்டில் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த மாவிளை கட்டுறது ரொம்ப உகந்ததாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஒரு ராசிக்கு எத்தனை டிகிரி எத்தனை பாகைன்னு கேட்டிருந்தேன். 30 டிகிரி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி, ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி எத்தனை பாகை எத்தனை நிமிடம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குருமார்களுக்கு எல்லா விஷயமும் எப்போவுமே நிறையா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, குரு இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அந்த குருவுக்கு ஒரு சிஷ்யரை பார்த்த உடனே அத்தனை விஷயங்களும் தன்னால் ரீட் பண்ண முடியும், ஆனால் வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்களாம். ஒரு முறை ஹதயோகி, அதாவது சுவாமி சிவானந்த, அவரை சுவாமி விஷ்ணு தேவானந்தா சந்திக்க போகிறாராம். இந்த விஷ்ணு தேவானந்தா அப்படின்னு சொல்லி சிவானந்த யோகா சென்டருடைய ஃபவுண்டர் அவங்க தான். இன்றைக்கி அவர் போய் சந்திக்க போகும்போது இவரை பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு இவர்கிட்ட என்னத்தை போய் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொத்துன்னு காலில் விழுந்திருக்கார். இவர் காலில் விழுகாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாராம். செருப்பியும் கழட்டில் அவர் பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தாராம். அப்படியே வந்துட்டு இருந்தாராம். கொஞ்சம் நேரம் கழித்து இவரை பார்த்த உடனே டக்குன்னு இவர் போய் காலில் விழுவ போனாராம். உடனே அவர் படபடன்னு, என்னப்பா காலில் விழுகிறதுக்கு இதா அப்படின்னு கேட்ட உடனே, இவர் என்ன பெரிய இதுன்னு நினச்சிட்ருக்கல அப்படின்னாராம். இவருக்கு அப்படியே படபடன்னு ஆகிப்போச்சான். ஆஹா, உண்மையாகவே நம்ம மனசில் நினச்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது, இவருக்கு எப்படி தோணுத்து அப்படின்னு சொன்னாராம். கலகலன்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாராம். இவர் தான் நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அமர்ந்துட்டாராம். பாருங்களேன், இவர் மனசில் நினச்ச விஷயம் அவருடைய குருவாகப்பட்ட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி உலகம் பூரா சிவானந்த யோகா ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதை இந்த உலகம் பூரா கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுவாமி விஷ்ணு தேவானந்தா. சரிங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா குருமார்களுக்கு தெரியாததே கிடையாது. அதனால தான் குருவை போய் வணங்கினோம்னா அவள் சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்டுட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே. 29/3/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், மாலை 4:45 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி கும்பராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி திங்கக்கிழமை. சிவபெருமானவன்றது ரொம்ப விசேஷம். தென்னாடுடைய சிவமையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவபெருமான வணங்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, உற்சாகமான நாளுங்க. நிறையா காரியங்கள் நடக்காதுன்னு நினச்சிருந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியத்தில் நல்ல முயற்சியும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும், இடம் பொருள் வீடுமனை வாகனங்களும் சேரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் மனசில் தோணி சில சங்கடங்கள் அப்பப்போ உருவாகும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். ஏன்னா நெகட்டிவான விஷயத்தை திங்க் பண்ணுறதோட பாசிட்டிவான திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆரோக்கியம் பெருகும், இன்னும் நம்ம காரியங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் யோசித்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயசானவாள கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறோம். ஏதேனும் புதிய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில காரியத்தில் அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சி இருந்தால் பெரிய மாற்றங்களும் பெரிய பலனுள்ளதாக இருந்துருக்கும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி கார்பெண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, நகைக்கடை வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பீங்க. சரி, அப்புறம் பார்த்துப்போம் அந்த மாதிரி யோசித்து பண்ணி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சாதிச்சு நிற்கிறோம். கவலையே படாதீங்க, இன்னும் 10 மடங்கு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா விஷயத்தை தெரிஞ்சுப்பேல் கற்றுப்பேல். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே செயற்பட்ட சின்ன பிரச்சனைகள் மாறும். மனசில் நிம்மதி தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். அஷ்டம சனியினால் சின்ன போராட்டங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களே, ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஓய்வு எடுத்துகிட்டு பண்ணுவோமா, அப்புறம் பார்த்துப்போமா அப்படின்னு நினைப்போம். தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டேன்னா தாராளமாக, தப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த உற்சாகமான வேலைகள் பண்ணும்போது நிச்சயமாக அந்த காரியம் முன்பு இருந்தோட 10 மடங்கு கூடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ பக்தி கூடி வரும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து ஏதேனும் புதிய தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக விற்காத இடத்தை அந்த விற்கிறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். முன்பை விட இப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. பணம், பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகளும் தேடி வருங்க. சில ரொம்ப பிடித்தமானவா ஏதேனும் டப்புன்னு சொல்லிவிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதேவே நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா இப்படி சொல்லிவிட்டாலே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு செய்கிற இடத்துல இது நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயமும் அப்பப்போ தோணும். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் நல்ல பெயர் கிடைக்குங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுடைய முயற்சினால் அந்த காரியங்களில் வெற்றியாக இருக்குது. எப்போவுமே ரொம்ப சோர்வாக இருக்கும்போது நம்ம வெற்றி அடைந்த விஷயத்தை நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோர்வு கூட நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. பெற்றவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது, திருமண காரியங்கள் கைகூடுறது, முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கிறது, பணவரவுகள் தேடி வருது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே, நம்ம அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ணும்போது சில நேரம் நஷ்டமாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு சில காரியம் பண்ணும்போது அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணாத, நிதானமாக யோசித்து பண்ணி பாருங்கள். அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைய தினத்தில் வேகம், நிதானம், அதே சமயத்தில் அவசரம் இல்லாது இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இடம் விட்டு இடம் மாற்றம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் குழப்பம் இருந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது தப்பே கிடையாது. பெரியவங்க சொன்ன மாதிரி சில விஷயத்தை கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா துணி சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பவர்கள். விருச்சிகராசி நேயர்களே, வரவும் உண்டு, செலவுகளும் உண்டு. ஸோ வரவு செலவு ரெண்டுமே சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி வாழை நம்பி இந்த விஷயத்தை பேசுனேன் அப்படியே போய் அங்கே சொல்லிட்டாலே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே பேசும்போது கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சம்பாத்தியம் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் நிச்சயம் நீங்கள் பண்ணுவீங்க. அதன் மூலமாக பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபவுண்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ராசிக்கல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். நடந்துட்டுருக்குது, எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனை, என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பல யோசனைகள் பண்ணிங்கன்னு வைங்கன்னா நீங்கள் நாளே நடக்காதுன்னு சொல்லலாம். ஆக இதை விட்டுருங்க, எல்லாம் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய முயற்சிகள் முழுசாடுங்க. அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய நபர்களை வித்தியாசமான குணங்கள் கொண்டவங்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவர்களுக்கு முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் சாதுரியமாக பேசி பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஸ்கூல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகராசி என்பர்களே, பெருமை வைக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய சத்காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய சாஸ்திரங்கள் படிக்கணும், சம்பிரதாயம் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் நடத்துவேன். ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த காரியத்தை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதுக்கு வாக்குவாதங்கள், எதுக்கு பிரச்சனைகள், பேசாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரியும். தியானம், யோகா போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து கற்றுப்பீங்க. நிறைய படிக்கணும், புஸ்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய புஸ்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு மகராசி என்பர்களே. கும்பராசி நேயர்களே, யதார்த்தமாக நம்ம ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறந்துடுவோம். ஆனால் திட்டுவாயினா அதை பற்றியே சிந்திச்சுன்னு இருப்பான்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பகைமையை வளர்த்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்கிறது, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறது, இது சொல்ல வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறது, இதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி இரவு நேர பிரயாணங்களும் முக்கிய விஷயங்களில் பண விஷயத்தை பற்றி பேசுகிறதும் இன்றைக்கி வேண்டவே வேண்டாம். ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது, எல்லா காரியத்தையும்னா சக்ஸஸ் ஆகும்னு தோணிச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி குலதெய்வ வழிபாட்டோட எந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நினச்சோம்னா இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது யதார்த்த பயங்கள் இருக்கும். அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க, இறைவன் பேரில் பாரத்தை விட்டுருங்க. அந்த காரியம் சக்ஸஸாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைக்கி நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண விஷயத்தை பற்றிய சிந்தனைகள் மறந்துடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். ஒரு ஏஜென்சி வச்சுருக்கோம், டீலர்ஷிப் வச்சுருக்கவங்க, அந்த நபர்கள் கூட சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதை அழகாக பேசி தீர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டாங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான சில விஷயந்தான். பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் தான் பல ரூபங்களில் நம்ம காத்துன்னு இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லையா, நிலம், இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய அமைப்பை கொண்டு தான் எல்லா விஷயங்களும். இந்த பஞ்சபூதம் நிறைய விஷயங்களுக்கு இயற்கை நமக்கு உதவி செஞ்சுட்டுருக்கு. மனிதனுடைய செயல்பாட்டுக்கு அத்தனைக்கும் இந்த பஞ்சபூதம் இல்லாத எந்த காரியமும் நடக்காது இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான சக்தி, அந்த அற்புதமான சக்தியை நம்மளுடைய கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் காப்பு பாடலாக எந்த இறைவனுடைய சேர்த்து இந்த பஞ்சபூதத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆஞ்சநேயரை வேண்டினோம்னாலும் பஞ்சபூதங்களும் நமக்கு உதவி செய்யுமா. ஆஞ்சநேயரை வேண்டினாலே பஞ்சபூதங்கள் நமக்கு காத்து அருளுமா. ஆக पंचभूत तत्वத்தின் பிரபஞ்சத்தின் தத்துவமாக இந்த ஆஞ்சநேயரை வணங்கி வேண்டிய ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னா நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நாம பாட போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத டெய்லி பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு பஞ்சபூதத்தின் பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய ஆற்றலையும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான பாடல் தான் இப்போ நாம பார்க்க போறோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயர் பெருமான் நம்ம நிச்சயம் காப்பார் என்ற இந்த அற்புதமான பாடல் இதை எப்பவுமே பாராயணம் பண்ண 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 பெரிய மாற்றம் கிடைக்கும். சார் எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இந்த மந்திரம் வேணும், நான் என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லை, 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த பாடலை டெய்லி பாடிட்டுங்க, பாராயணம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகமும் பஞ்சபூத சக்தியும் பிரபஞ்சத்தினுடைய பூர்ணமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் தான் அற்புத சக்தியும் பிரபஞ்ச சக்திக்கு ஆட்கொண்டிருக்கக்கூடிய அற்புத தெய்வம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.